பாடே காலெல்லாம் வலியுற பா. சத்தியமா வீடு இந்த ஏரியால இருக்குதுரா, வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகுதுரா, போயிடலாமா? கன்ஃபார்மா சொல்றேன், அவ வீடு இந்த ஏரியால தான் இருக்கு. அவ எப்படி இப்படிதான் வருவா? வந்தாகணும். ஏண்டா அவன் கேர்ள் ஃபிரெண்டுக்காக ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் வெயிட் பண்றான், நீ ஒன்றரை மணி நேரத்துக்கு இத்தனை பேச்சு பேசுறல? சொன்னா நம்மாட்ட, நான்லாம் ஆறு மணி நேரம் வெயிட் பண்றேன். வருவா, வெயிட் பண்ணு. அங்கேந்து இங்க வரத்துக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுமா? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பாடா. இது உன்கிட்ட சொல்லிட்டு போன மாதிரியே சொல்ற. பேசாம இருக்கியா? அவன் வருவா, வேறதா பேசு. என்ன ஒண்ணும் இல்ல. எது நீங்க ரொம்ப நேரமா நிக்கிறீங்க? ஏய் என்னடா உன் பிரச்சனை? வேலை பட் போடா. இங்க யாரெல்லாம் வந்துட்டு புடி மாரி பேசுறா? மாமன கத்தடா. ஏய் கிளம்பிடா, போ அடி, போய் நீ போ. வந்துச்சு பாரு. வா கிளம்ப. வீட்டுல அப்பா மட்டும் சொல்லிட்டியா? இல்லடா, கன்ஃபார்ம் ஆனு சொன்னா அவங்க சர்ப்ரைஸா இருக்கும்ல. சரிடா, நாளை பாக்கலாம், கால் பண்றோம். பைடா. பஞ்சர்ரா சுப்ராஜ், சுத்தமா காத்து போச்சு. ஆணி அடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பக்கத்துல பஞ்சர் கடை இருக்கு, அஞ்சலி பேக்கரி கிட்ட இருக்கு. என் பைக் வேற அப்பா எடுத்து போயிட்டாரு. பரவாயில்லடா, ராஜேஷ் வீட்டுல இருந்தாப்பா, அவனுக்கு போன் பண்ணி மெக்கானிக் கூப்பிட்டு வர சொல்லுவோம். ட்ரை பண்ண. போன் எடுக்க மாட்டீங்களா? பக்கத்துலாம் கடை, கூட்டிகிட்டே போயிடலாம். போலாம் வா. சரி வா. செப்பல் போட்டு வந்துடுறேன். வா. படகு போலாமா? என்ன படம் எப்படி போலாம்? என்ன பைக்? தேவையா? இப்ப என்ன ஆச்சு? அவ வீட்டை கண்டுபிடிச்சு என்ன பொண்ணு கேட்க போறியா? ஒரு பொண்ணுக்காக ரோட்ல சண்டை போட்டு இருக்கேன், அசிங்கமா என்ன உண்டு? என்ன ஒரு பொண்ணுக்காக? ஒரு பொண்ணுக்காக தான் மகாபாரதம் போறேன்னு வந்தது. ராமர் இலங்கை அழைச்சாரு. இந்த டைலாக் எல்லாம் உன் படத்துல வை.
சக்சஸ்ஃபுல் டைரக்டரா எப்படி ஆகலான்னு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணு. மற்றதெல்லாம் தானாக கிடைக்கும். நீ எதுவும் தேடி போக வேண்டியதில்லை. நீ இன்னும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கலையடா. நான் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சுப்பாரு. நீ செஞ்சது சரியா தப்பான்னு உனக்கே புரியும். பேசாம சமையல் ஆயிடுறா, நல்லா சம்பாதிக்கலாம். நீ தெரிஞ்சதே மாட்டடா. என்ன பில்டப் பண்ண சொல்றேன். இது வேறையா? டேய் ராஜேஷ், இங்க எங்கடா வந்த? ரெண்டு பக்கம் வந்தம்மா. அம்மா நீ எங்க? இங்க இங்கதான் சாரதா ஆண்டி வீடு இருக்கு. ஏதோ புதுசா படம் வந்திருக்குன்னு சொன்னாங்க, நான் தான் பாக்க வந்தேன். பாக்கவா? இதோ வாங்கிருக்க. எத்தனை புடவை? ரெண்டு புடவை தாண்டா. நான் ஏதோ வார வாரம் புடவை வாங்க வர மாதிரி சொல்றேன். சரி சரி, ஊரை சுத்திட்டு இருக்காம சீக்கிரமா வீடு வந்துட்டு. எப்படி போற நீ? பஸ்லதான். பஸ்லயா? சரி வெயிட் பண்ணு, பைக்ல போயிடலாம். யாரோ ஃப்ரெண்ட் பார்க்க வரணும்னு சொன்ன. பரவாயில்ல, போன் பண்ணி பேசிக்கிறேன். வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லு. அதுக்குதான் நான் வந்தேன். என்ன அவசரம் முதல்ல கேக்க சொல்ற? என்னடா குடிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. என்ன குடிச்சீங்க? உங்க அம்மா நீ ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அம்மா கனவு கண்டிப்பா நிஜமாகும். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கறேன். நீ இப்படி டைம் வேஸ்ட் பண்ணா எனக்கு அது நடக்கும்னு தோணல. நீ ஏன் டைமையும் வேஸ்ட் பண்ற? நீ என்ன ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுனால எனக்கு அட்வைஸ் பண்ற. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒர்க்ல கஷ்டப்படுன்னு சொல்றேன். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி மீட் பண்ணாதான் நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஏன் நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் டீப்பா புரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? நீ நினைக்கிறது நடக்காது. ஏன், என்னோட பிடிக்கலையா? வேற யாரும் லவ் பண்றியா? அட போங்கடா, ராத்தி உள்ளே எடுத்துட்டு போல. போவான கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆச்சு. சாரி சார், கொஞ்சம் ஸ்லோவா நான் முன்னாடி கேட்ட பண்ணிருக்கேன். டேய் ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே நினைக்கிறேன்டா. டேய் ஒருவாட்டி பாத்துக்கலாம். ஆக்ஷன். ரொம்ப பேசுன கேமரா மேடம் மாத்திருவேன். ஓகே பேக்கப். ஏய் எல்லாரும் போயிட்டு அதெல்லாம் ஆரம்பிட்டு வரப்பா. நாளைக்கு எடுத்து வச்சுக்கோண்டா. வர. ஏய் அந்த காலம் வந்தா கத்து வேண்டா. கத்துனா வாங்கிக்கோ. போலாம் போலாம். ஏய் நில்லுங்கடா. டேய் இங்க இல்ல, போலாம். டேய் போலாங்க. இது சூப்பரா இருக்குடா. எனக்காகவே பண்ண மாதிரி இருக்கு. இல்ல என்ன பிரைஸ்? ஜஸ்ட் 800 ருபீஸ் சார்.
வந்திருக்கணுமே. வந்தா நான் ஏன்டா உங்கள்கிட்ட அல்பமாக்கி போறேன். வா தேவடா.